போட்டு பார்த்தா அத்தா நல்ல பூ கிடைக்கல. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா அத்தா, சாமியோட கோவம் தான் உன் மருமகளுக்கு இப்படி ஆயிடுச்சு. பங்காளி தரார்ல சாமி கோயில குணம் வைக்காம விட்டீங்கல்ல, எப்படியாவது சாமி கோயில குணம் வச்சிருங்க, இல்லைன்னா உன் மருமக உயிருக்கே ஆபத்தாயிடும். தம்பி, மனசுக்குள்ள சங்கடம் இருந்தா முகத்துல சந்தோஷம் செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம எவ்வளவு கலகலப்பா சுத்திக்கிட்டு இருப்ப, இப்படி ஆயிட்டேப்பா. நம்ம ஜோசியரை பார்த்துட்டு தான்ப்பா வர்றேன். பங்காளிங்க தகராறுல நம்ம குலதெய்வத்தை கொண்டு போய் கோயில்ல வைக்காம வீதியில விட்டுட்டு வந்த தோஷம்தான் நம்ம குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டுதான். உனக்கும் இந்துவுக்கும் ஆகாம போனதும் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இப்படி கஷ்டப்படுறதும் எல்லாத்துக்குமே அந்த தெய்வ குத்தம் தான் காரணமாப்பா. எப்படியாவது கொண்டு போய் சாமியை கோயில்ல வச்சிடணுமா, இல்லைன்னா நம்ம இந்துவோட உயிருக்கே ஆபத்தானாலும் ஆகும்னு ஜோசியர் சொல்றாருப்பா. இந்துக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுமா, சாமியை கொண்டு போய் எப்படியாவது கோயில்ல வச்சிடறேன். அவசரப்படாதப்பா, அந்த கொலகார பாவிங்க என்ன பழைய பகையை மனசுல வச்சுட்டு நம்ம மேல புரியாதே இருக்கிறானுங்க. சாமி தூக்குற தகராறுலதான் உங்க அப்பாவை இழந்துட்டு இப்படி மூலையில நிக்கிறேன். இப்ப இந்துவை காப்பாத்துறதுக்காக சாமியை தூக்கி கோயில்ல வைக்க போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னால அதை தாங்கிக்க முடியாதுப்பா. அப்படித்தாம்மா எனக்கும், என்னதான் இந்துவை வெறுத்தாலும் அவன் மேல தூசி விட்டா கூட அதனால தாங்கிக்க முடியாது. சாமி சிலையை கோயிலுக்குள்ள வைக்கிறதுனால அவளை காப்பாற்ற முடியும்னா அதுக்காக என் உசுறு கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேம்மா. கவலைப்படாதீங்கம்மா, கோயிலுக்குள்ள சாமி சிலையை வைக்கிறத யாரு தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வச்சிருவானாவ 25 வருஷமா இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்த. சாமி தூக்குற விஷயத்துல தான் என் தம்பி தோத்து போயிட்டான். அவன் ஆசை தோத்து போயிடக்கூடாது. மறுபடியும் சாமி கோயிலுக்குள்ள போறதா இருந்தா அது நம்ம தோள்மேல தான் போகணும். மீறி எவனாவது கைய வச்சா